பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்ல சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இல்ல ஆண்டவர் என்னை கைவிட்ட மாதிரி தெரியுதே, நான் பதிலையோ தரமாட்டேங்கிறாரு, ஜெபம் பண்ணி பாக்குறேன், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, நான் கொஞ்சம் ஒழுங்கா ஜெபிக்கல, நான் ஒழுங்கா ஆண்டவருக்கு பிரியமா நடக்கல, அதனால ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, என்னை மறந்துட்டாரு, அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? சூழ்நிலை அப்படிப்பட்ட எண்ணத்தை உண்டாக்குதா? ஆனா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? உபாகமம் 4:31 உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். நீ தப்பு பண்ணிட்ட, ஒழுங்கா ஜெபம் பண்ணல, நீ இப்படி பாவம் செஞ்சுட்டு அழிச்சிருவேன், அப்படிலாம் செய்ய மாட்டார். நான் உன்னை கைவிட்டுட்டேன், அவ்வளவுதான் போ அப்படின்னு கைவிடவும் மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கம் உள்ள ஒரு தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் இறங்குவாராம். அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறதுனால உங்களை கைவிட மாட்டார். நம்ம பல சமயத்துல அப்படிதான் நினைப்போம், இன்னைக்கு நான் ஜெபிக்கல, கொஞ்ச நாளா நான் வந்து ஆண்டவரோட நெருக்கமா இல்லை, இந்த சூழ்நிலை வந்து என்னை அப்படி ஆக்கிட்டு, அப்படிலாம் சில சமயத்துல நம்மை நாமே அப்படி வருத்தி கொள்ற மாதிரி நம்ம யோசிப்போம்ல. அதனால ஆண்டவரும் என்னை கைவிட்டுட்டாரு, மறந்துட்டாரு அப்படின்னு நினைப்போம். நம்மை போல ஆண்டவர் அல்ல, அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். ஐயோ என்னுடைய மகன், என்னுடைய மகள் சோர்ந்து போனானேன்னு சொல்லி நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் உன்னை அழிக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன்னு சொல்லுகிறான். எவ்வளவு சந்தோஷம் இல்லை? அப்ப திரும்ப ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. அதுக்காக நம்ம அப்படியே இருக்க கூடாது இல்ல, வேத வாசிக்காம ஜெபிக்காம ஆண்டவரோட வாழாம இஷ்டப்படி வாழக்கூடாது இல்ல. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் மேல இவ்வளவு இறக்கமா ஆண்டவரு, அதனால என்னை மறுபடியும் உங்களுடைய கையில நான் ஒப்பு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை கைவிடாதபடி தாங்கி நடத்துவார், உங்களை சேர்த்துக்குள்ள ஆயத்தமா இருக்கிறார்ல. நீ பாவம் செய்துட்ட, நீ வந்து நேத்தைக்கெல்லாம் ஜெபிக்கல, இன்னைக்கு வராத அப்படின்லாம் சொல்ல மாட்டார். நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும், சூழ்நிலை அவருக்கு தெரியும், அவர் அறிந்து நமக்கு உதவி செய்கிறவர். பிறகு எதுக்கு நீங்க கஷ்டப்படணும்? இன்னைக்கு உங்க காரியத்துல எல்லாம் அவர் அற்புதம் செய்வார் பாருங்க, அதிசயமா செய்வார். உங்க மேல அவர் அன்பா இரக்கமா இருக்கிறத வெளிப்படுத்துவார். நான் உன்னை கைவிடல, உன்னை விட்டு விலகல் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். இன்றைக்கு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அப்படியே சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல நீங்க எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறீங்க, இரக்கம் உள்ளவரா இருக்கிறீங்க, நீங்க என்னை கைவிடல, என்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீங்க, எப்பவுமே என் கூட இருந்து என்னை தைரியப்படுத்த நடத்துறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன் ஆமேன்.